ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் பப்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பப்ஸ் ஷீட் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம டோ மேக் பண்ணணும். நான் 1 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2 கப் மாவுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு டோ மேக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து 2 கப் மாவில் ஒரு டோ மாதிரி மேக் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாவுலேருந்து நம்ம 2 பிரித்து எடுத்துடணும். ஈக்குவலாக 2 பால்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணி எடுத்துடணும். டிவைட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாலை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே அந்த ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம வந்து மாவு தூயிருக்கோம்ல, அதில் வந்து 1 பாலை எடுத்து நம்ம லேஸாக விரிச்சிடணும். அந்த மாவை பாருங்கள், நான் எப்படி விரித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை மாதிரி நீங்கள் விரித்து வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விரித்து வச்சுட்டு ஒரு சைடில் வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு பால் வச்சுருக்கோம்ல, அந்த எடுத்து அதையும் இந்த மாதிரி மாவு தூவிட்டு இதே மாதிரி நீங்கள் விரித்து எடுக்கணும். ஸோ அந்த மாவையும் போட்டு நம்ம விரிச்சிடணும். 2 பிரித்து வச்சுருந்தோம்ல, 1 செட்டை முதலே விரித்து வச்சாச்சு, அடுத்த செட்டை இந்த மாதிரி அடுத்து விரிச்சிருங்க. விரிச்சிட்டு நான் வந்து 125 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் எடுத்து நம்ம விரித்து வச்சுருக்கோம்ல ஒரு மாவு எடுத்து இப்படி லேசாக, அதில் இந்த பட்டரை ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும் பாருங்கள். ஸோ இந்த பட்டர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொன்று நம்ம வந்து போட்டு வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஒட்ட வச்சிடணும், நல்லா சேர்த்து வச்சிடணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு பாருங்கள் நான் எந்த மாதிரி மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு மடிப்பு அங்கேருந்து கொண்டு வரணும், அப்புறம் இங்கேருந்து இன்னொரு மடிப்பு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம திருப்பியும் கொஞ்சம் பட்டர் எடுத்து நல்லா தடவிடணும். அந்த 125 கிராம் பட்டரையும் நம்ம யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதுக்கப்புறம் 1 மடிப்பு, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு மடிப்பு. ஸோ இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க பாருங்கள். எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இப்படி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு இது பிளாஸ்டிக் ரேப்பில் ரேப் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட்டில் 1/2 hour to 1 hour வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடணும் பாருங்கள். இந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு 30 to 1 hour நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த 1 hour அப்புறவு நீங்கள் திருப்பி எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம இந்த இதை வந்து ரொம்ப லேஸாக போடக்கூடாது, ஓரளவுக்கு போடணும். ரொம்ப லேஸாக போட்டிங்கன்னா நம்ம இந்த லேயர் ஃபார்ம் ஆகாது. பாருங்கள் நான் எந்த மாதிரி அளவுக்கு விரிக்கிறேனோ அதே அளவுக்கு நீங்கள் விரிச்சா ஈக்குவலாக விரிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி விரிக்கணும், இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் விரிங்க. விரிச்சிட்டு அப்புறம் அந்த 125 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபோல்டு அங்கேருந்து இங்கேருந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் பட்டர் எடுத்து மேலே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம இந்த மைதா மாவை லைட்டாக தூவிடணும். தூவிட்டு ஒரு ஃபோல்டு இங்கேருந்து பண்ணுங்கள், திருப்பி அங்கேருந்து ஒரு ஃபோல்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் மேக் பண்ணணும் ஷீட்டு. ஸோ இப்போ திருப்பியும் நம்ம செகண்ட் டைம் எடுத்தோம்ல, எடுத்துகிட்டு திருப்பி இதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் 30 minutes to 1 hour நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு திருப்பியும் அது முடிஞ்ச அப்புறம் திருப்பி எடுங்க. 30 minutes அப்புறம் எடுத்துகிட்டு திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்களா, ரொம்ப தின்னாக பண்ணிட்டக்கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம அந்த பட்டர் எடுத்து நல்லா தடவிட்டு 2 ஃபோல்டு அதை அங்கேயும் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு ஃபோல்டு பண்ண முன்னாடி கொஞ்சம் பட்டரு அப்புறம் கொஞ்சம் மாவு தூவிட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து ஒரு ஃபோல்டு திருப்பி அங்கேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இதான் நம்ம கடைசியாக ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஷீட் மேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ திருப்பி இதையும் நல்ல பிளாஸ்டிக் ரேப் வச்சு ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க ஒரு 30 minutes to 1 hour. ஸோ இப்போ அது வந்து நல்லா ரெஃப்ரிஜரேட் ஆயாச்சு 1 hour. திருப்பி நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஷீட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா விரிச்சிடுங்க. ரொம்ப தின்னாக விரிக்கக்கூடாது, ஓரளவுக்கு விரிக்கணும். நான் எந்த அளவுக்கு விரிக்கிறேனோ அதே மாதிரி விரிச்சிடுங்க. விரிச்சிட்டு நம்ம இப்போ நம்ம பப் ஷீட்டை வந்து மேக் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் விரிச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு கட்டர் எடுத்துடலாம். கட்டர் எடுத்து நம்ம வந்து ஈக்குவலாக ஆக்கிடலாம். சைடில் கொஞ்சம் ஒரு ஷேப்பாக இதை கொண்டு வந்துடலாம். சைடில் கொஞ்சம் வெளியில் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க.
எடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துடும் பாருங்க. வந்த பிறகு நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடும். இது பார்க்க உங்களுக்கு பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தெரியும், ஆனால் இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு நாள் ஷீட்டை மேக் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஷீட்டை, மறுநாள் வந்து நீங்கள் கறி மேக் பண்ணி பப்ஸ் மேக் பண்ணலாம், ஆர் அன்னைக்கே நீங்கள் வந்து கறி மேக் பண்ணி கூட இந்த பப்ஸை செய்யலாம். பாருங்கள், நடுஸில் ஒரு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஈக்குவல் அமௌண்ட்டாக நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி வச்ச பிறகு நீங்கள் வந்து ஒரு வேக்ஸ் பேப்பர் மாதிரி எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரீசரில். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு பப்ஸ் மேக் பண்ணணுமோ அப்போ வெளியில் எடுத்து அது சாஃப்டான, இந்த மாவு சாஃப்டான பிறகு நீங்கள் வந்து அந்த இந்த கறி மேக் பண்ணி உள்ளே வச்சு நம்ம வந்து பப்ஸ் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணதாக இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக வச்சு வச்சு அந்த அந்த ஷீட்டை வந்து நீங்கள் வேக்ஸ் பேப்பருக்கு இடையில் வச்சிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷீட்டையும் வச்சு அந்த மாவை வைக்கணும். உடனே செய்யனாலும் நீங்கள் வந்து பப்ஸ் செய்யலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ஷீட்டை ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம ஷீட் மேக் பண்ணியாச்சு. இப்போ பப் ஷீட்டுக்குள்ளே வெஜிடபிள் ஸ்டஃப் வைக்கக்கூடிய கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அந்த ஆயில் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் பண்ண பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்ட பிறகு ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்கணும். அந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும்போது ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு பட்டாணி, அதையும் இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேரட்டு பீன்ஸு பட்டாணி மூணும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கால் கப் பட்டாணி போட்டாச்சு. போட்டு நல்லா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட காயோட நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் மூடிடலாம். மூடின பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த காயெல்லாம் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கறியை ரெடி பண்ணிடலாம். இவ்வளோ தான் கறி. கறி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாங்க. அப்புறம் அந்த ஷீட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஷீட்டில் ஒவ்வொரு சைட்லேயும் அந்த கறியை ஆறின பிறகு அந்த கறியை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த ஷீட்டில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஷீட்டை நம்ம வந்து ஃபோல்டு பண்ண முடியும் ஈஸியாக. பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஷீட்டில் ஒரு சைடில் அந்த கறி அவ்வளோத்தையும் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இதை வந்து நம்ம மேலே கொஞ்சம் மில்க் இருக்குல்ல, அந்த மில்கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு கலர் கோல்டன் கலரில் வந்து பப்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மில்கை நீங்கள் வந்து எடுத்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் பப்ஸை வந்து ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹீட், 200 டிகிரி செல்சியஸில் 22 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணணும். பேக் பண்ண பிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பப்ஸ் வந்துட்டு நல்ல கோல்டன் கலரில். ஸோ இந்த மாதிரி பப்ஸை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.